பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னையாள்பவா என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னையாள்பவா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நற்செய்தி வாசகத்தில் இயேசு அப்பத்தை பிற்கையில் சீடர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக திங்கட்கிழமையிலிருந்து யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 திவ்ய நக்கரனை பற்றிய இயேசுவின் அறிவுரையை நாம் நற்செய்தியாக தியானித்து வருகின்றோம். இயேசுவே நமது வாழ்வின் நிறைவாக இருக்கின்றார். அவரே நமக்கு உணவாகவும் உயிராகவும் இருக்கின்றார் என்பதுதான் திவ்ய நக்கரனை மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தினுடைய பொருள். இந்த உணவை நாம் பெற வேண்டுமென்றால் திங்கட்கிழமை நாம் கேட்டது போல இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்றால் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுவது போல நாம் இயேசுவின் மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். அதாவது எதையும் பற்றி கொள்ளாமல் இறைவனே நமக்கு எல்லாமாக இருக்கின்றார் என்று இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்து நாம் இறைவனிடம் சரணடைகின்ற போது நாம் இறைவனுடைய நிறைவாழ்விலே பங்கு கொள்கின்றோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இயேசு தனது விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகிலே வாழ்ந்தார். அவருடைய வாழ்வுதான் நமக்கு உயிராக இருக்கின்றது. எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே எப்போதும் இறைவனை முன்னிலைப்படுத்துவோம். நம்முடைய சுயநலமோ நம்முடைய பிடிவாதமோ நம்முடைய அகங்காரமோ அல்ல, மாறாக இறைவன்தான் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்தவர்களாக இறைவனிடம் சரணடைவோம், அவருடைய நிறைவாழ்விலே பங்கு கொள்வோம். இதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனது இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனாய் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலியை நிறைவேற்றுகின்றார்கள். ஜோசப் ஸ்டீஃபன் அவருடைய குடும்பத்தினரால் நன்றி திருப்பலியாகவும், உத்திரிக்க சில ஆத்துமாக்களுக்காக செனான்ஸ் லூசேன் சிஸ்டர்ஸ் அவர்களால் நினைவு திருப்பலியாகவும், மறைந்த ஆசிர்வாதம்மாள் அல்போன்ஸ் என்பவருடைய ஆன்மேலை பாற்றிக்காகவும், மறைந்த டானியல் என்பவருடைய 40வது நாள் நினைவாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் ஒரு சிறப்பான கருத்துக்காகவும், அதாவது ஃபார் த ஸ்பீடி ரிகவரி ஆஃப் 1 month ஓல்டு பேபி நத்தானியல் ஃப்ரம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் விதவுட் எனி பிரெயின் டேமேஜ், இந்த குழந்தைக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் நாம் இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மன்றாடுவது போல அவர்களுக்காகவும் சிறப்பாக இறையருளை வேண்டுவோம். ஆண்டவரே உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் உம் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 1-8 முடிய. அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் எழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார்.
சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருமடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்றும் சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். Alleluia, 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 Alleluia. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமாக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 35-40. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும்.
இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு தொடக்க விழாவும் மங்களகரமாக இருக்கும் என்பதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் அந்த மங்களகரமான விழாவுக்கு பின்னணியிலே பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கின்றன என்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அந்த மங்களகரமான விழாவுக்கு காரணமாக இருப்பவர்களுக்குத்தான் அந்த குழப்பங்களை பற்றி தெரியும். எல்லா தொடக்கமும் நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒரு குழப்பத்திலிருந்து தான் வந்திருக்கின்றது. ஏன் படைப்பின் ஆரம்பமே தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம், நீர்த்திரளின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் படிக்கின்றோம். நீர்த்திரள் என்றால் ஒரு குழப்பம்தான். மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வாக்குத்தத்த நாட்டிற்கு புறப்படுவதற்கு அவர்கள் ஆரம்பித்ததே ஒரு குழப்பம்தான். இவ்வாறு நாம் பல நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம். இயேசு பிறந்ததும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே, அதே போல இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்பது போல, திருச்சபை உருவானதும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே. ஏன்? நாம் ஒவ்வொருவரும் பிறந்ததும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே தான். நம்முடைய பிறப்பே ஒரு குழப்பத்திலிருந்து தான் உருவானது. ஆனால் இந்த குழப்பத்திலே எவ்வாறு ஒரு மங்களகரமான தொடக்கம் அல்லது ஒரு பிறப்பு உருவாகின்றது என்பதை நாம் பார்க்கின்ற போது, அதிலே தான் விசுவாசம் என்பது வெளிப்படுகின்றது. விசுவாசம் என்றால் ஆவியானவருடைய சுவாசம், சிறந்த சுவாசம் என்பது தான் விசுவாசம். அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்கின்ற போது, அந்த ஒரு குழப்பத்திலும் நாம் ஒரு மங்களகரமான அனுபவத்தை பெறுகின்றோம். இதை தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்திலேயும் பார்க்கின்றோம். ஆவியானவர் அன்னை மரியான் மீது எழுந்தபோது அங்கே ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமானது. அதே போல திருத்துதர் பணியிலும் நாம் பார்க்கின்றோம், ஜெபித்து கொண்டிருந்த திருத்தூதர்கள் அன்னை மரியா மீது பரிசுத்தாவி எழுந்தருளிய போது ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகின்றது. அதே மாதிரி நாம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற போது, ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது, இதிலே இறைவனுடைய திருவுளம் என்ன, இறைவன் இதிலே என்ன சொல்ல விரும்புகிறார் என்று திறந்த மனதுள்ளவர்களாக, ஆவியானவருடைய அசைவாடுதலை நாம் உயிர்த்துணர முற்படுகின்ற போது, அங்கு ஒரு உயிரோட்டமான ஒரு தொடக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். எனவேதான் இந்த திருச்ச வேண்டிய வரலாற்றிலே
பலவித போராட்டங்களுக்கு இடையே பலவிதமான குழப்பங்களுக்கு இடையே தான் திருச்சபையானது வளர்ந்து கொண்டே இருந்தது. நம்முடைய திருச்சபை சந்தித்த போராட்டங்களைப் போல எந்த இயக்கமும் சந்தித்ததில்லை. ஆனால் எந்த போராட்டமும் திருச்சபையின் வளர்ச்சியை தடுத்ததில்லை. ஒவ்வொரு தடவையும் போராட்டம் இருக்கின்ற போது அது பல மடங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். ஏனென்றால் அந்த திருச்சபையை வழிநடத்தியவ திருத்தூதர்கள், நம்முடைய தலைவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக, ஆவியின் அசைவை அவர்கள் உய்த்துணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே போலத்தான் இன்றைய நாளிலும் நாம் பலவிதமான குழப்பங்களுக்கு உட்பட்டு இருக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயினால் மட்டுமல்ல, பலவிதமான இது சம்பந்தமான பலவித நெருக்கடியிலே, இறுக்கமான சூழ்நிலைகளிலே நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம். இது நமது விசுவாசத்தை உணர்வதற்கான ஒரு அடையாளமாக, அழைப்பாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சூழ்நிலையிலே இறைவன் நம்மை எதற்காக அழைக்கின்றார்? கடந்த சில தினங்களாக நான் பல வாட்ஸ்அப் செய்திகளை படிக்கின்றோம். பலருக்கு இதன் மூலமாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய கைவன்மை நம்மில் செயல்படுகின்றது என்பதை நாம் உறுதியாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு. அதுதான் நம்முடைய நற்கரணை வாழ்வு. இயேசு தன்னை உணவாக இந்த உலகிற்கு தந்தபோது ஒரு மங்களகரமான சூழ்நிலையிலே அவர் இதை தரவில்லை. ஒரு குழப்பமான போராட்டம் நிறைந்த சூழ்நிலையிலே தான் தந்தார். ஆனால் தன்னை அவர் இந்த உலகிற்கு உணவாக தந்தபோது இறைவனை முன்னிலைப்படுத்தினார். ஆவியின் வல்லமையை உணர்ந்தவராக அந்த ஆவியின் வல்லமையிலே தன்னை உணவாக தந்தார். அவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்கின்ற நாம் மனதளவிலே இப்பொழுது நாம் நேரடியாக இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆன்மீக அளவிலே, மனதளவிலே விசுவாச உணர்வோடு இந்த திருவிருந்திலே கலந்து கொள்கின்ற போது நாம் ஆவியின் வல்லமையை உணர வேண்டும். ஆவியானவர் நம்மிலே செயல்படுகின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், நம்மை ஒரு நல்ல ஒரு உயிரோட்டமான ஆக்கப்பூர்வமான பாதையிலே நம்மை வழி நடத்துகின்றார். இந்த ஒரு விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இந்த விசுவாசத்தை நம்மோடு வாழ்கின்றவர்களோடு, நம்முடைய குடும்பத்தில் வாழ்கின்றவர்களோடு, நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கின்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆவியானவரை சுவாசிப்பவர்களாக, ஆவியானவரை பிறருக்கு அளிப்பவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறையருளை வேண்டுவோம். ஆமென். என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் இலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே இந்த பூவுலகில் நித்த முன் பாதையிலே நின் சித்தம் போலும் காரத்தா நின் சித்தம் போலும் காரத்தா நித்தம் வழி நடத்தும் நித்தம் வழி நடத்தும்
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நிறைவேற்றும் உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாமுள்ள தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரியார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோம் நீதியோம் மானது. ஆண்டவரை எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக தொடர்ந்து இன்னும் தம்மை கையளித்து உம் திருமண் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் நீரே புண்ணியத்திற்கு எல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் சுவாசத்தின் மறைப்பொருள் ஆண்டவரே நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்க இடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எழுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பழிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் திருளும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான மாட்சி மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் மறைசாட்சியர் புனித பிரான்சிஸ் அசிசியார் புனித கிளாராம்மாள் புனித அந்தோனியார் எங்கள் பங்கின் பாதுகாவலரும் மறைசாட்சியுமான புனித செபஸ்தியார் மற்றும் இவ்வுலகில் மிகுந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் என்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே ஆமென் ஆமென் ஆமென்
மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து மன்றாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையை மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவனின் திருச்செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமது பாவங்கள் பலகீனங்கள் பயம் பதட்டம் அனைத்தையும் போக்கி இறை தந்தையின் கனவை நனவாக்க தன்னையே உணவாக தந்த நல்லாயன் இவரின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். திருப்பள்ளி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்ஃபோன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறேன் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாயிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பள்ளி திருவிழுந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது எம்மையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல
நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உனக்கது மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உனக்கது ஈடாகுமா உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா உன் நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளோ. அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் முது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. கொரோனா தொற்று நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரும் நலம் பெற புனித செபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டுகொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாழால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாழ்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கி கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இறக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உமது பக்தர்களை கண்ணோக்கியருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார்.
ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணய வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவர் இறைவனின் அரசு எங்களில் மலர, இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறை சாட்சியும் துன்புறுவோரின் தவறா நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் புனிதனாய் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையிடப்படாதேயும் தீமையிலிருந்து விடுவிக்கருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றுங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனிதமரிய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லதும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி, என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வ ஐயா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல்ல அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ அன்னையர காத்திருக்கும் நல்ல அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைந்து என் வாழ்வின் செல்வமையா.
மரியாவை நோக்கிய மன்றாற்று. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பாடுபட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கண்ணியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையை உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமை நின்று நம்மை காத்தருள்வாராக. ஆமேன்.